ஸோ இன்னையோட பிளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து எனக்கு சில ஆர்டர்ஸ் இருந்தது. அது வந்து ரொம்ப சின்ன ஆர்டர் தான், நான் முன்னாடி பண்ணியிருக்கிற ஆர்டர் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆனால் இது வந்து சின்ன ஆர்டர், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கேக்கு அப்புறம் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் தான். ஸோ அதெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அதெல்லாம் தான் இந்த வீடியோலாம் பார்க்க போறீங்க. அப்புறம் லாஸ்ட் வீக் வந்து பயங்கர ஸ்னோவாக இருந்தது எங்கள் ஊரில், லைக் -20 டிகிரிஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஸ்னோ எல்லாம் வந்து தங்கி இருந்தது, அதாவது கரைஞ்சி போகலை. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, அந்த அளவுக்கு குளிராக இருந்தது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி உங்களுக்கு சின்னதாக சொல்லணும். இந்த ஆப்போட பேர் வந்து Shop 101 அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேருக்கு வீட்லேயே உட்காந்து ஏர்ன் பண்ணணும்ட்டு இருக்கும். இந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்டான ஆப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இவ்வளோதான், கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் Shop 101 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதில் நீங்கள் ரீசெல்லருங்கிற பேரில் உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய லேடிஸ் இருக்கிற சர்க்கிள் தெரியும்னா அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி அப்புறம் சாரீஸ் அந்த மாதிரியான பொருட்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கீவேர்ட் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வரும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரீ தான் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாரீக்கு அங்கே 200 ரூபீஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதை அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதில் நம்ம ஒரு 500 ரூபீஸ் போட்டு நம்ம அவங்களுக்கு செல் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற 300 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ வீக்லி வீக்லி இந்த மணியை வந்து ரிடீம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அது ஒரு வீக்கெண்டில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், நீங்கள் இனிஷியலாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் உட்காந்து ஏர்ன் பண்ணலாம். செலக்ட் பண்ண பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உங்கள் ஃபேமிலியில் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்டருக்கு வந்து நான் முன்னாடி நாளே சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன், என்னென்னு பார்க்கலாம். ஸோ பைனாப்பிளை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சுகர் போட்டு வச்சேன். அது நல்லா ஊறி அதோட தண்ணி எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ அந்த தண்ணி தான் என்னோட கேக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து சன்னா ஊற வச்சுருக்கேன் பேல்பூரிக்காக. அப்புறம் காலிஃப்ளவர் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன் கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக. இப்படி முன்னாடி நாளே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சா அந்த காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலையாக கேக் பண்ண போகிறேன். கேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஆர்டருக்கான மற்ற வேலைகள் எல்லாம் பார்ப்பேன். குட் மார்னிங். தலைவரும் காலையில் என் கூட எழுந்திரிச்சு காஃபி குடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கிச்சனில் வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். டைம் வந்து 7:30. குட்டிஸ் எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க, அவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணிடுவேன். கிச்சன் ஜன்னல் வழியாக பார்த்தா ஃபுல் ஸ்னோவாக இருந்தது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே இப்படி தான் ஸ்னோ பெஞ்சிட்டே இருந்தது. இந்த ஹோல் வின்டர்லேயே ரொம்ப குளிரான வீக் இது தான், வெளியவே போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப குளிராக இருந்தது. பாருங்கள் இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்காக அவனுக்குள்ளே வச்சாச்சு. ஸோ இது ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆயிரும். இது பேக் ஆகி முடிகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பாவ் பாஜிக்கான பன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பால்குள்ளே ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா உப்பி வரணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடாக வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை நம்ம கிளிங் ராப் பண்ணி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். அப்போவே பாலும் ஈஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நம்ம மைதாக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பன்ஸ் பண்ணுறது வந்து நான் மெஷினில் தான் பண்ணுவேன், ஏன்னா இது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது. இது பாட்டுக்கு மிக்ஸ் ஆகிட்டுருக்கிற டைமில் நான் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது அரைக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். இது பாருங்கள் பன்ஸ் பண்ணுறதுக்கான மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ இது நல்லா பொங்கணும். ஒரு 1 hour நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது பொங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுற வேலையெல்லாம் பார்ப்போம். முதல்ல இந்த கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்குன்னா பேல் பூரி பண்ணுறதுக்காக தான். டீசு சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுட்டும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, மஞ்சள் எல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் ஒரு 5-6 விசிலுக்கு. அப்புறம் பாவ்பாஜி கேட்டிருந்தாங்கல்ல, ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இன்னொரு குக்கரில் பஞ்சாபி சமோசாக்கான 3 உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. பன்ஸுக்காகவும் மாவு வந்து பொங்கிட்டுருக்கு. அது ஆகிறதுக்குள்ளே சாப் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சாப் பண்ணிடலாம். முதல்ல இந்த பாவ்பாஜிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் நான் சாப் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பாவ்பாஜியில் உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நானும் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனாலேயே என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் அதே மாதிரி பண்ணி கொடுப்பேன். இங்கே பாருங்கள், பாவ்பாஜிக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கடகடன் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அங்கே ப்ரெஷர் குக்கரில் வெஜிடபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சாட்டே பண்ணி பாவ்பாஜி வேலையை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதெல்லாம் கட் பண்ணி முடித்தோடனேயே பஞ்சாபி சமோசாக்கான ஆனியன், இஞ்சி பூண்டு அதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த சமோசாக்கான மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். இதுக்குள்ளே வந்து மைதா, உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஓமம், நெய், எண்ணெய், அப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. 1 hourக்கு அப்புறம் இந்த மாவு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கியிருக்கு. இது இன்னொரு வாட்டி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி நம்ம அந்த பேக்கிங் ட்ரேக்குள்ளே வச்சுருவோம். பாருங்கள், எல்லா உருண்டையும் ஈக்குவல் சைஸாக இருக்கான்னு மெஷர் பண்ணி தான் வைப்பேன். இதில் 9 உருண்டாக கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது இன்னொரு வாட்டி ஒரு 1/2 hour மாதிரி பொங்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். குக்கரில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு ரெடி ஆகிட்ருக்கு. முதல்ல உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கர்லேருந்து எடுத்து அதில் நான் சமோசா மசாலாக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 20 நிமிஷம் மாதிரி இன்னொரு வாட்டி பொங்க விட்டாச்சு பன்ஸை. அதுக்கப்புறம் நான் அவனுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். இது பாட்டுக்கு இங்கே பேக் ஆகிட்ருக்கட்டும். பாவ்பாஜிக்கான வெஜிடபிள்ஸ் பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் ரெடி ஆயாச்சு. இப்படி ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை நல்லா இப்படி மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த பாவ்பாஜி மசாலா பண்ணுறது அவ்வளோ சிம்பிள். ஸோ பாருங்கள், கடகடன்னு நம்மளோட பாவ்பாஜி மசாலாவும் ரெடி ஆயாச்சு. இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் ஹாலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது பெரிய ஆர்டர் கிடையாது, ஃபுல் டைம் கிச்சனில் இருந்தால் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், 1/2 hourக்கு அப்புறம் பன்ஸ் அழகாக பேக்காகி வந்திருக்கு. இது பேக் ஆனோடனே இப்படி பட்டர் வாஷ் இல்லாட்டி மில்க் வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா பன்ஸோட க்ரஸ்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இது இப்படி பண்ணாட்டி பன்ஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கஸ்டமர் வந்து 2 பிளேட் பாவ்பாஜி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு 4 பன்ஸ் போதும். நம்ம அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். ஈவினிங்காக டெலிவர் பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த வேலையாக பேல் பூரிக்கு ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முதல்ல இந்த சேவ்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நேற்றுக்கு ஒரு சாட் ஆர்டர் இருந்தது, அதுக்காக இந்த கொத்தமல்லி சட்னியும் ஸ்வீட் சட்னியும் பண்ணியிருந்தேன். பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கும் சேர்த்து தான் பண்ணேன். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சட்னி அரைக்கிற வேலை கிடையாது. இந்த சேவும் ஃப்ரை பண்ணேன், ஆனால் பண்ணது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்காக இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பேல்பூரிக்கு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து பாப்டி. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் இங்கே கிடைக்காது. அதனால் வீட்லேயே பண்ண வேண்டியது தான். இது வந்து சப்பாத்தி மாவு அப்புறம் ரவை, இது ரெண்டும் யூஸ் பண்ணி பிசைஞ்ச மாவு தான். ஸோ அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். கையோட அதே எண்ணெயில் இந்த பாப்டியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த வேலையாக இந்த கோபி மஞ்சூரியன் ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மஞ்சூரியன் சாஸும் கையோட ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பேல்பூரிக்கான உருளைக்கிழங்கும் வெந்துட்டு இருக்கு.
அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் டேபிளுக்கு வந்து கேக் டெக்கரேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பைனாப்பிளில் சுகர் போட்டு லாஸ்ட் நைட் ஊற வச்சுருந்தேன்ல பாருங்கள் எவ்வளோ தண்ணி பைனாப்பிள் விட்டுருக்குன்ட்டு. ஸோ அதை வந்து இப்படி கேக்கில் சோக் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த பைனாப்பிளோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதில் நம்ம க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம். இது 1.5 கிலோ பைனாப்பிள் கேக். ஸோ ஃப்ளோரல் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க, எந்த டிசைன் வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக இந்த மாதிரி லீவ்ஸ் பைப் பண்ணிவிட்டு இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். கேக் டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சமோசா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். 4 சமோசா தான் கேட்டிருந்தாங்க, ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, ஸோ இன்னும் இந்த மாவும் ஃபில்லிங்கும் மிச்சம் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சமோசா பண்ணி கொடுத்துருவேன். ஒரு மதியம் மாதிரி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் நமக்கு ஈவினிங் தான் டெலிவரி. ஸோ மதியத்துக்கு வந்து மிச்சம் இருக்கிற பாவ் பாஜி அப்புறம் தயிர் சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் குட்டீஸ் வந்து கீழே போய் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் இப்போ கீழே வந்திருக்கோம். சான்ஸே இல்லைங்க, பயங்கர குளிர், நிற்கக்கூட முடியல. ஜன்னல் வழியாக ஸ்னோ பார்த்து குட்டீஸ் கீழே வந்து தான் ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் இப்போ கீழே வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் குழந்தையும் வந்திருக்காங்கன்னு சொன்னல, ஸோ அவங்களும் இருக்காங்க எங்கள் கூட வாக்கிங் பண்ணுறதுக்கு. வெளியில் எங்கேயாச்சும் குட்டியாக வாக்கிங் போகலாம் தான் நினச்சோம், ஆனால் இந்த குளிருக்கு இங்கே வாக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். இங்கே பாருங்க ஒரு ஸ்னோ கேர்ள் எப்படி விளையாண்டுட்டு இருக்கான்ட்டு. ஏய் ஜாலியா, இங்கே ஸ்னோ வந்தாவே பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து ஸ்னோமேன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. நான் இன்னொரு வீடியோலையும் காமிச்சிருந்தேன், பட் இந்த வாட்டி ஸ்னோ வந்தப்போ ஒரு ஆளும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு குளிராக இருந்தது, -20 வரைக்கும் போயிடுச்சு டெம்ப்ரேச்சர். 10th காற்று வேற கொடுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் பார்த்தா குட்டீஸ்க்கு ஒரு 5 கூட நிற்க முடியல, அதனால் நாங்கள் எல்லோரும் கிளம்பி சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் பண்ணேன், ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் அங்கங்கே தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பண்ண பாவ் அதை வந்து நான் கொஞ்சம் இந்த பட்டரில் டோஸ்ட் பண்ணேன் 2 ஸோ அது. அப்புறம் பாஜி, பாவ் பாஜி, அதுக்கான ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி, லெமன் எல்லாமே, கோபி மஞ்சூரியன் ட்ரை, அப்புறம் இது வந்து பேல் பூரி, அதுக்கான அந்த பொட்டேட்டோ மசாலா தான் அது, பொரி, அப்புறம் சட்னி, ஸ்வீட் சட்னி, அப்புறம் இங்கே க்ரீன் சட்னி இருக்குது, அப்புறம் சேவ் பாப்படி அப்போவே ஃப்ரை பண்ணது, ஆனியன், கொத்தமல்லி, லெமன், இந்த பேல் பூரிக்கானது, இது வந்து பைனாப்பிள் கேக், ஃப்ளோரல் டிசைன் கேட்டிருந்தாங்க அது, அப்புறம் 1 சமோசா, 4 இருக்குது. இதுதான் நம்ம ஆர்டர் இன்னைக்கு. தலைவர் போய் இப்ப டெலிவர் பண்ணிட்டு வந்துருவாங்க. வெறும் டப்பா? ஆமா, கேக் டப்பாவை இப்பதான் ஃபோல்ட் பண்ணாங்க. சோ இப்ப கேக் நம்ம இதுல வெச்சு எல்லாமே பேக் பண்ணிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப தலைவர் அனுப்பிச்சிரணும். ஹாய். சோ இது வந்து அந்த ஆர்டர் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டு அதோட நெக்ஸ்ட் டே தான். ஸோ இன்றைக்கி வேற ஒரு ஆர்டர் இருந்தது, அது ஜஸ்ட்டு கேக் மட்டும்தான், அது போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ போகிற வழியில் ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குது. ஸ்னோ இன்றைக்கி வரல, லாஸ்ட் 1 பயங்கரமாக ஸ்னோ இருந்தது. ஸோ அது உங்களுக்கு காமிக்கணும்னு இருந்தது, எங்கள் ஊரில் ஸ்னோ வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவந்திக்கா ஹாய் சொல்லு. வெக்கம் தலைவரே. இப்போ வந்து நாங்கள் இது பண்ண போயிட்டு இருக்கோம், டெலிவர் பண்ண போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது. இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கர வெயில், எப்போ தான் இந்த ஸ்ப்ரிங் வரும் இல்லாட்டி சம்மர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப குளிருங்க, தாங்கவே முடியல. அப்படியே ஃப்ரீசருக்குள்ளே போய் நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால போதும்னு ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த வின்டரு.
இன்னொரு விஷயம், கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க என்னோட ஐப்ரோஸ் வந்து ஷேப் இல்லாமல் இருக்குது, த்ரெட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் விட்டனா அப்படியே ஜட பின்னலாம், அந்த அளவுக்கு வளர்ந்துரும். இந்த லாக்டவுன்னால தான் நானும் இந்த பிளக்கர் இருக்குல்ல அதுலலாம் நான் வந்து லாஸ்ட் லாக்டவுனில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் த்ரெட்டிங் போய் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாத, த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாக்டவுன் முடியட்டும், எந்த சலூன் ஒன்றுமே ஓப்பன் கிடையாதுங்க, அதனால தான் என்னால் பண்ண முடியல. பட் அது ஓப்பன் ஆனோடனே பண்ணுறேன். இது எனக்கு உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தது. இப்போ நாங்கள் போக போகிறது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான். போகிற வழியெல்லாம் இந்த ஸ்னோ விழுந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் தலைவர் கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் டெலிவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அன்ஷிகா, தூங்கிட்டியா? குட் நைட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நல்லா ஸ்னோ பெஞ்சு 2-3 நாள் தங்கியிருக்கு. 3-4 வருஷமாக எப்படின்னா ஸ்னோ வரும், ஆனால் அது ஒரு நாள் இல்லாட்டி மேக்ஸிமம் 2 நாளுக்கு மேலே தங்காது. இந்த வாட்டி தான் ஸ்னோ வந்து இந்த மாதிரி 1 வாரமாக தங்கிட்டுருக்கு. அந்த அளவுக்கு இங்கே டெம்ப்ரேச்சர் கம்மியாக இருக்குது. இங்கே இப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா -5 தான் இருக்குது. எனக்கு எப்படின்னா ரொம்ப குளிராக இருந்தாலும் பிடிக்காது, அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் பிடிக்காது. ஒரு மாதிரி மீடியம் டெம்பரேச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம தலைவருக்கு பார்த்திங்கன்னா நல்லா குளிராக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்னோ பெய்யும்போது தலைவர் எப்போது கேட்பாங்க வெளியே போகலாம், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு. நான் தான் சொல்லுவேன், வேண்டாம் என்னால் முடியாது, இந்த குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக வெதர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா -16 -20 வரைக்கும் போயிடுச்சு, இன்றைக்கி வெறும் -5 தான் இருக்குது. பின்னாடி உட்காந்து அன்ஷிகா தூங்கியாச்சு, அவந்திகா நல்லா வேடிக்கை பார்த்து ஸ்னோ எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம இப்போ போக வேண்டிய இடம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. கிளம்பியாச்சா டெலிவர் பண்ணுறதுக்கு? சரி, கொடுத்துட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் பாய் பாய். குட்டியா? வியூவர்ஸ் எல்லாம் உனக்கு குட்டி ஆயிட்டாங்களா இப்போ? அழகான கேக், வா செம்மையா இருக்கு, கூட்டிட்டு வாங்க. நீங்களே இப்பதான் பாக்குறீங்களா? ஆமா. ஓகே, டேக் கேர், பாய் பாய் அவந்தி, பாய் அப்பா, பாய். பாருங்க ஃபுல் ஸ்னோ. ஓகே, பாய் பாய். கேக் கொடுத்து இப்போதான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்கே தான் கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு தான் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அஞ்சிகா காரில் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, அவந்திகா தான் முழிச்சிருக்கா. ஸோ அவள் வரணும் சொல்லி கேட்டதுனால அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆர்டர் டெலிவர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கேக் கொடுத்துட்டு வந்தது வந்து இந்தியன்ஸ் கிடையாது, பாகிஸ்தானிஸ். அங்கே பாருங்கள் தூரமாக நம்ம கார் நிற்கிது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.